விசேஷமான மத்தியில் அருமையான பிள்ளை மரியஜரும் பிரியத்துக்கு தேவன் கிருபையாக மொத கிருபையாக ஒரு அழகான மகள் அடோனாவை கொடுத்தார். இரண்டாவதாக அருமையான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து கர்த்தர்களை ஆசீர்வித்திருக்கார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் சந்ததி அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும். ஒருவேளை இந்த ஆலயத்தில் எங்கள் ஆவியானவர் மறுபடியும் சொன்னார், உயிர்த்தெழுந்த வல்லமை கற்பந்தரிக்காத அநேக பிள்ளைகளை இந்த ஆண்டு கற்பந்தரிக்க செய்யும். ஆமே. ஒருவேளை இங்கே இருக்கிற பெரியவர்கள், தாய் தகப்பன்மார், உங்கள் பெண் பிள்ளையை குறித்து ஆண் பிள்ளைகளை குறித்து நீங்கள் வேதனையோடு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகளும் இப்படியாய் ஒரு நாள் பிரதிஷ்டை செய்யப்படுவார்கள். ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள். அருமையான தேவன் பிள்ளைகளாக மரிய ஜெரோமும் பிரியதர்சனியும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதில் கிருபையாக ஈவாய் கர்த்தர் நல்ல ஒரு ஆண்மகனை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான மகனை வேத வசனத்தின்படி நீங்கள் தேவனுக்கென்று நீங்கள் இருவரும் வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். ஆமாம். சத்தியத்திற்குள்ளாக உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் நீங்கள் வளருங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இந்த பிள்ளை இது உங்களுடைய பிள்ளை அல்ல, இது கர்த்தருடைய பிள்ளை. இந்த பிள்ளை அவர் சொல்கிறார், நீ எனக்கு வளர்த்து நீ என்ன செய்ய கொடு. அவருடைய பிள்ளையும் உங்களுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். இந்த பிள்ளையே நீங்கள் அவருக்கு என்று வளர்த்து கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். பரலோக பிதாவே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான உங்கள் பிள்ளை மரிய ஜெரோமுக்கும் பிரிய தர்சனிக்கும் கிருபையாய் பிரியத்துக்கும் நீங்கள் கிருபையாய் கொடுத்த அருமையான ஈவான இந்த அருமையான ஆண்மகனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வேத வசனத்தின்படி நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த அருமையான இந்த ஆண்மகனுடைய கரத்தில் ஏந்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே இந்த மகனுக்கு ரெய்னார்ட் காஸ்பல் என்று சொல்லி பெயரிடுகிறேன். நல்ல கரங்களை தட்டி தேசத்தை கலக்கின ஒரு சுவிசேஷகனுடைய பேராகவும் ஆண்டவரே சுவிசேஷம் என்று பிரதிஷ்டை செய்யப்படுகிறதுனால இந்த தகப்பனும் தாயும் எந்த நோக்கத்தோடு இந்த பேரை முன்குறித்தார்களோ அந்த நோக்கம் பரலோகத்திலும் தேவனுக்கு முன்பாக நிறைவேற்றப்படுவதாக. இந்த நாள் தொடங்கி சபைக்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் தேசத்திற்குள்ளும் இந்த மகன் ரெய்னார்ட் காஸ்பல் என்று அழைக்கப்படுவானாக. எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமையாக நன்றி சொல்லுவோம். தகப்பனே, இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. கர்த்தருடைய வருகை பரியந்தம் இந்த கர்த்தருடைய ஆலயத்திலே இவர்களும் இவர்கள் சந்ததிகளும் இந்த ஆலயத்திலே இவருடைய சந்தானங்களும் அவருடைய வருகை தாமதிப்பானால் இவர்கள் ஓங்கி வளருகிற விருட்சங்களைப் போல இவர்கள் வளர்வார்களாக என்று உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.